நல்ல ஃபேமிலி ஃபிகரா தெரியுது, அதனால நான் போய் பேசிட்டு வரேன். லோக்கல் ஃபிகரா இருந்தா நாங்க பேசணும், ஃபேமிலி ஃபிகரா இருந்தா நீங்க பேசுவீங்களா? நான் பேசிட்டு வரேன். சின்ன விஷயத்துக்கெல்லாம் உங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, அதனால நான் பேசுறேன். ஐயா டாட, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த சீட் ஃப்ரீயா இருக்குங்களா? மே சிட் டவுன். தேங்க் யூ. இத பாருங்க, குடும்பத்துல 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்காக இப்படி சைக்கிள்ல எதிர்காலத்துல வந்த மாதிரி தலைவரிகோலமா ஹோட்டலுக்கு வரக்கூடாதுங்க. ஹஸ்பண்டோட ஏதாவது பிரச்சனைங்களா? எனக்கு என்ன கல்யாணமே ஆகலங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ், நான் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, என்ன க்ளோஸ் பண்ணாம விட மாட்டாங்க. நீங்க எந்த காலேஜ்? நான் காலேஜுக்குலாம் போறது இல்ல. ஐயோ, நம்மள மாதிரி பிசினஸ் தான். பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ங்களா? ஆமாங்க, வர்றவங்க எல்லாரும் கடன் சொல்லிட்டு போயிரறாங்க. மளிகை கடை வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல, கொடுக்கல் வாங்க. அதுவும் ஒரு பொண்ணு தனியா பிசினஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரது சகஜம் தாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், அது என்ன உங்களை பார்த்ததுல இருந்தே. ஓகே ஓகேடா, அவன் கொஞ்சம் ஃபீலிங் டைப். ஆமாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பா இந்த பிசினஸ். நீங்க என்னடா சொல்றீங்க? ஓகே ஓகே, ஐ அம் ரெடி. அப்ப ஆபீஸ் எங்க போட்டுக்கலாம்? துர்கா லாட்ஜ்ல. லாட்ஜ்ல ஆபீஸ் போட்டா சரியா வராதுங்களே. எனக்கு அந்த இடம் தாங்க ராசி. உங்களுக்கு சென்டிமெண்ட் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஓகே, இப்ப நம்ம பிசினஸ்க்கு கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்நெட் ஏதாவது இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குமா? அதெல்லாம் தேவையில்லைங்க, எல்லாமே அவர் கணக்கு தான். அவர் கணக்கா? அவ குரல் கொடுத்தாலே
அவ பிரிஞ்சு வச்சான் கோலம் போட்டேன், அவ கோடு போட்டான் நான் ரோடு போட்டேன். ஐயா மெல்லவ பாய் ஊரல்ல கேட்டுப்பா, ஐயா மெல்லவ பாய் ஊரல்ல கேட்டுப்பா, சபா சரிதா பாப்பா பா. இத்தனை பஸ் ஏறி இறக்க வேண்டியதா இருக்கு. டேய், உனக்கு எவன்டா பொண்ணு கொடுத்தவன்? ஐயோ, இன்னும் 2.5 மணி நேரம் இருக்கு, என்ன பண்ண போறேன்? படுத்து தூங்க. தேங்க்ஸ். எல்லாம் நேரம் கார் என்ன பாச்சு? கியர் பாக்ஸ்ல வேலை இருக்கமா, இன்னும் எவ்வளவு நேரம் தெரியல. சீக்கிரம் ரெடி பண்ண, அதுக்குள்ள பஸ் கிளம்பிச்சுன்னா நாங்க அதுல போயிடுறோம். என்ன வீணை அழுகே. Thanks. என்ன விலை அழகே சொல்லி வாங்க கிளம்புற நேரமே சரியில்லை, வண்டி வேற ரிப்பேர். இவன் வேற இந்த நேரத்துல பாட்டு போட்டுக்கிட்டு தலை வலிக்குது. தலை வலிச்சா மாத்திரை வாங்கி போடுமா? என்ன இதுவும் நம்ம வீடுதான். டேய், யாரும் வந்திருக்கா பாருங்கடா. ஹாய் கார்த்திக், ஒரு கை குறைய பாத்தியா? ஹாய் ஹாய் வாடி. ஹலோ, நீ கிராமத்துல வந்துட்டியா? ஒரு ஆட்டம் பண்ணலாம். டா, எங்க நீ வர மாட்டேன்னு பயந்துட்டே இருந்தா? வரலனா மாப்பிள்ள சும்மா விட்டுறானா? சிச்சி, வருவேன் தெரியும்டா, ஆனா இவ்வளவு லேட்டா வருவாங்க. உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்க சொல்லி ஐயா சொல்லிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க. நல்ல மேட்டர் அரேஞ்ச் பண்ண முடியுமா? அப்படின்னா? ஏய் சும்மாடா, ஐயா நீ போ. ஐயனா, என்ன பட்டாசு கம்பெனி வச்சிருக்கீங்களா? என் பேருங்க அறிவுடை நம்பி கலியப்பெருமாள் ஐயனார். அவ்வளவு பெருசு நமக்கு எதுக்கு? நான் தான் சுருக்கி ஐயன்னு வச்சுக்கிட்டேன். அதை இன்னும் கொஞ்சம் சுருக்கலாமா? நீங்க மாப்பிள போட்டுக்காரங்க, என்ன வேணாலும் பண்ணலாம், சுருக்கலாம் நீட்டலாம். ஐ சுருக்குங்க, அவ்வளவுதான், சுருக்கிட்டேன். ஐ சுருக்கினா தான் ஐயா. நல்லா இருக்குங்க,
உனக்கு இந்த வயசுல ஒரு நல்ல பேரு கிடைக்கும்னு எங்க அம்மா சொன்னாங்க. அது உங்க வாயாலே அமைஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பேச்சே குறடே. அதாவதுங்க யாரு? உனதான் கிளம்பு. என் பேரு தானே? ஐ ஜோக்கர் வந்துட்டான். கூப்பிட்டீங்களா? பெரிய தப்பா போச்சே. சரிங்க. டேய் கார்த்தி, என்னடா வந்ததுல இருந்து டல்லாவே இருக்கிற? நீ இருந்தா நானும் இருப்பேன். தேங்க்ஸ்டா. நீ நடந்தா நானும் நடப்பேன். ஏன் உனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்க? உன் நிழலுக்கு கூட பிடிப்பேன். இது கொஞ்சம் ஓவரா தெரியுதே. நீ என் காதலி ஆனால் என்னது? நான் உன் காதலி ஆகணுமா? டேய் ஃபயர் மாதிரி எதையாவது ஆரம்பிச்சிடாதீங்கடா. உன்னதான்டா. என்னாச்சு? ஒண்ணுலடா, பஸ்ல வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன். அப்படியா? யார் அவ? தெரியாது. பேரு தெரியாது. ஊரு? டேய் எனக்கு அந்த பொண்ணை பத்தி ஒரு விவரம் தெரியாதுடா. ஆனா ஒன்னு விட நிச்சயம், அவ மனசு முழுக்க பதிச்சிட்டா. அவன் மட்டும் கிடைச்சானா ரொம்ப சந்தோஷமா இருப்பாடா. நீ இருந்தா நானும் இருப்பேன். நீ நடந்தா நானும் நடப்பேன். அரவு கட்ட விட்டாங்களா? இவ்வளவு பேர் ஊட கட்டானுங்களே, அதை கட்ட விட்டானுங்களா? எதுடா? அதான்டா. எதான்டா? டாய்லெட்டு. அது கழுத வீணா போறது தானே, அதுக்கு ஏன் தனியா கட்டணும்னு எங்க ஐயா ஒண்ணும் கட்டலைங்க. கட்டவே இல்லையா? அப்படின்னா நீங்கள்லாம் ஒண்ணுக்கு நான் ஓரமா போவாங்க. ரெண்டுக்குனா வீட்டுக்குள்ள வந்துருவீங்களா? ரெண்டுக்கு மூணுக்கு நாலுக்கு அஞ்சுக்கு எல்லாமே வெளியே தாங்க. எனக்கே எனக்கு ஐரஹ
சிஸ்டர். என்னடா இது, ஒலிம்பிக்ல ஜோதி எடுத்துக்கிட்டு போற மாதிரி போறான். கார்த்திக், சிநேகிதர்கள் எங்களை விட்டு விட்டு நீ எங்கு செல்வதாக உத்தேசம்? என்ன பூட அப்படியே போன, இப்ப வெறுங்கையா வந்து நிக்கிற, என்ன நடக்குதுங்க? அவளுங்க பாத்தண்டா, இங்கயா யாருமே காணமடா. கரெக்ட், இங்க யாரும் இல்ல, ஆனா இதே ஊர்ல தாண்டா இருக்கா. டேய், இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணை வெளியூர்ல பாத்தியா இல்ல வெளியூர்ல இருக்கிற பொண்ணை இந்த ஊர்ல பாத்தியா? இன்னும் இவனுக்கு இவன் தேவல போல இருக்க. பேச்ச போறே, அதானே இத பாடுறா. இதெல்லாம் ஒரு வித மனப்பிராந்தி நினைச்சு அவளை மறந்துரு. இல்லடா, அவ மைண்ட ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. நான் அவளை லவ் பண்றேன்டா. வேணாண்டா, இந்த ஊர் பொண்ணுங்க ரொம்ப மோசமானவளுங்க. சும்மாவே ஆத்துக்குள்ள இருந்து அருவா எடுத்து காட்டுறாளுங்க. ஏதோ ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்தமா பார்த்தமா ஊர் போய் சேர்ந்தமான் இருக்கணும். அதான்டா நமக்கு சேஃப்டி. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க வேலையை பார்த்து போங்க. இது என்னமோ எனக்கு சரியா படல. ஓடானா டேய், என்னடா விஷயம், எது வரனாலும் சீக்கிரம் சொல்லுங்கடா, எல்லாரும் என்ன தேடிட்டு இருப்பாங்கல்ல. டேய் ஆனந்த், இவன் நைட் ஆனா தூங்க மாட்டேங்கிறான், பகலானா பேச மாட்டேங்கிறான். சுருக்கமா சொல்லணும்னா இவன் உயிரோட தான் இருக்கான், ஆனா செத்து இருக்கிறான். என்னடா, நாலு பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன், சீட்டு கட்டு இருக்கு. என்னடா வேணும்? பொண்ணு வேணுமா? பொண்ணா? என்னடா புது பழக்கம். டேய், அவனை சொல்ற, நீயும் நம்புற. இங்க பாரு, பஸ்ல ஒரு பொண்ணை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த பொண்ணை இதே ஊர்ல பார்த்தேன். பாத்தியா, இப்படிதான் உன்னால நம்ப முடியுதா? நீங்க எல்லாம் நம்புறீங்களா நம்பலையோ? நான் சொல்றது உண்மைடா. பொண்ணு எப்படி இருப்பா? ஆனந்த், என் செலக்ஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும்ல. அந்த பொண்ணோட ஃபுல் டீடைல் சொல்லுவான் பாரு, கேளு. சொல்லு. அவ யாரும் தெரியாது, அவ பேர் தெரியாது, அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது, அவ ஊர் என்னன்னு தெரியாது. ஆனா இப்ப அவ இந்த ஊர்ல இருக்கான்னு தெரியும்டா. இதாண்டா, இதே தாண்டா, டெய்லி இதே சொல்லி எங்களுக்கு பிளேட் போடுறாங்க. உடனே இப்படி சிரிச்சு தொலைக்கிறான்டா. தயானு, நான் அந்த பொண்ணு எப்படியாவது பேசணும், அதுக்கு நீ தாண்டா ஹெல்ப் பண்ணும். நானே இந்த ஊருக்கு புதுசு, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் வைஃப் கிட்ட பேச முடியும். முதல்ல அவகிட்ட என்ன பத்தி சொல்லி, அப்புறம் உன்ன பத்தி சொல்லி, உன் லவ் பத்தி சொல்லி, இதெல்லாம் நடக்கிற காரியமாடா. ஆளை விடு, நான் கிளம்புறேன். டே கார்த்திக், உன்னால நாங்க ஊரை விட்டு போக முன்னாடி உத வாங்கிட்டு தான் போவோம்னு ஏதோ ஒரு அசரீரி சொல்லிக்கிட்டே இருக்குதுரா. ராமலிங்கம், நேற்று ராத்திரி கூட எங்க தாத்தாவோட ஆவி இதே தான் சொல்லுச்சு. ஆவியான தாத்தாவா இல்ல ஆவி பிடிக்கிற தாத்தாவா? அந்த பொண்ணு எப்படி மீட் பண்றது எனக்கு தெரியும். உங்க ஹெல்ப் பண்ணுங்க, வேண்டாம், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அடி என்று கேட்காதீர்கள், தர்ம அடி என்று கேட்டு வாங்குங்கள். ஒரு பொண்ணு லவ் பண்ற சொன்ன
பனித்துளிகள் துடைத்து வைப்பேன், நீ பேசும் தாய் மொழியில் வல்லினங்கள் கலைந்து வைப்பேன், நீ கடந்த தெருவில் உந்தன் வாசம் தேடுவே, நீ குளித்த நதியில் மூழ்கி மோட்சம் காணுவே. பாலுக்கு பூவுக்கு சொல்லியாச்சு, இன்னும் ஒரு டிரம் தண்ணிக்கு. இது என்னங்க தனியா நின்றுட்டீங்க? அங்க மாப்பிளைக்கு நலுங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, இந்த கிராமத்திலேயே எங்க ஐயா வீட்டு கல்யாணம் எப்படி போர்ஸா நடக்குன்னு நீங்க பார்க்க வேண்டாமா? வாங்க
வாங்க, என்ன கூச்சப்படுறது தாய் பார்த்து, வாங்க வாங்க. முகூர்த்த முடிஞ்சு உடனே சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா வாங்க வணக்கம். ஏ பாதிரி யாரு கூட வச்சது? அப்புறம் நீ போய் உட்காருங்க, நீ போய் அவங்க எல்லாம் வச்சுக்காங்க. தம்பி சிகரெட்லாம் அந்த பக்கம் போய் பிடிங்க. தம்பி நம்ம வீட்டுக்குள்ள எப்படிப்பட்ட காரியத்தை ஒருத்தர் செஞ்சிருக்கான்னா அவனை சும்மா விடக்கூடாது. அவன் யாருன்னு தெரியட்டும், அப்புறம் பாரு. அது சரியாப்பா, இவ்வளவு கூட்டத்தில் எப்படி கண்டுபிடிக்க? அதுக்கு ஒரு வழி இருக்கு. மல்லர்களை போல் தங்கை பெருக்குறாள் அண்ணன். அதுக்குள்ள குழந்தை பிறந்துருச்சா? உங்களிடம் நிறைய பேச வேண்டும். தயவு செய்து தோப்பு பக்கம் வரவும், ஜாலியாக இருக்கலாம். இப்படிக்கு உங்கள் அன்பு காதலி. எவனோ ஒருத்தன் டெவலப் பண்ணியிருக்கான். ஐட்டம் சுமாரா இருந்தா தள்ளி விட்டுறலாம், சூப்பரா இருந்தா நாம மடக்கிடலாம். என்னை தாளாட்ட வருவாளா, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளா. என்ன எல்லாரும் கும்பலா எந்திரிக்கிறாங்க? ஒருவேளை லவ் லெட்டர் ஜெராக்ஸ் எடுத்து எல்லாரும் காமிச்சிருப்பாளோ? அதுக்குள்ளீங்க என்ன பார்த்தா படிச்சுட்டு பழனி அடிவாரத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியல, பின்னிட்டானுங்கடா. என்ன சொல்ற? கண்ண மூடி உட்கார்ந்ததுதான்டா தெரியும். என் உடம்புல ஒரு கோயம்புத்தூர் கலவரத்தையே நடத்தி முடிச்சுட்டு போயிட்டாரு. அட்ரஸ் கேட்கலாம், எங்கடா நேரம் இருந்தது? அவன் அடிச்சுட்டு பிஸியா போய்கிட்டு இருக்கிறான். எதுக்கிட்ட அடிச்சாங்க?
நம்ம செட்ல எவனோ ஒருத்தன் கல்யாண பொண்ணுக்கே லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். ஆனா அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். ஒரே ஒரு கேள்விதான் கேப்பேன், ஏண்டா இவ்வளவு பெரிய கல்யாண வீட்டுல லவ் லெட்டர் கொடுக்கறதுக்கு உனக்கு வேற ஒரு பொண்ணு கிடைக்கலையாடா? சாரிடா, நான் தான் லெட்டர் கொடுத்தேன். நான் ஒரு பொண்ணு லவ் பண்ற சொன்னல, நான் அவளுக்கு தான் லெட்டர் கொடுத்தேன். ஆனா அவதான் கல்யாணம் பொண்ணுன்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். என்னடா இப்படி பண்ணிட்ட? என்கிட்ட சொன்ன மாதிரி இதை வேற யார்ட்டையும் சொல்லிடாதரா, ரொம்ப கேவலமா போயிருக்கா. ஏய் கார்த்திக், அவனுக்கு கண்ணு தெரியாதுமா? எனக்கு தெரியுமே. இத நான் எதிர்பார்க்கல. உங்க பேர் என்ன? சுந்தர்லிங்கம். நல்லால இப்ப என்ன பண்றது? இங்க கழட்டிட்டு இல்ல, அங்க மாட்டிட வேண்டிதான். குடு சொல்றேன். சுந்தர்லிங்கம். ஏய் சுந்தர்லிங்கம், என்னடா அந்த பொண்ண பாக்குறியா? பெருசா கண்டுபிடிச்சியா? நீ பாக்குறதா எல்லாருக்கும் தெரியுதே. என்னடா பண்றது? இத போட்டு பாரு, யாருக்குமே தெரியாது. அப்படியா? தேங்க்ஸ்ரா. ஏய் ஒரே பின்னல் இருக்கு. இனி பின்னல் தான். மாமா இன்னைக்கு லெட்டர் கொடுத்தாரே அந்த அங்கிள், உள்ள கருப்பு கண்ணாடி போட்டு சாப்பிட்டு இருக்காரு, பேரு சுந்தர்லிங்கமா. சரி நீ போய் உடனே மாமா கூட்டு வா. கழுவுறதுக்கு இங்க தானே வரணும். உங்க பேரு சுந்தரலிங்கம். அப்ப உள்ள வாங்க, நாங்க கழுவி விடுறோம். அடடடா, சுந்தரலிங்கத்துக்கு எவ்வளவு மரியாதையா? கொஞ்சம் நக்கிட்டா உங்க வாயு உங்க விரல, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சுந்தரலிங்க கை கழுவ தானே? எங்க கை கழுவிட்டு உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு தானே கை கழுவ தான். அது என்னமோ தெரியாதுங்க, உள்ள அவருக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. ஐயோ கை ஓடிறாங்களே. ஏமா ஏமா ஏப்பா ஏப்பா, உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்றா? என்னமோ நடந்துட்டு போகுது, நீங்க போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. எங்க ரெண்டு பேரை பத்தி உனக்கு தெரியாது. தளபதியில வர்ற மம்முட்டி ரஜினி மாதிரி நாங்க, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு பொங்கி எழுந்துருவேன் சொல்றேன். உன் தலையெழுத்தை யாரும் மாத்த முடியாது, உள்ள வந்து பொங்கலாடே. ஐயோ ஐயோ, இந்த அங்கிள் இல்ல, இத முதல்லயே சொல்ல கூடாத. ஐயோ ஏபா, ஐயோ அவன் உன்னே அடிச்சானுங்க. உன்னாலதான என்ன அடிச்சானு? அவன் உன்னே எதுக்கு அடிச்சானுவ? அதான் தெரியலையே, ஆனா நல்லா அடிச்சானுங்களா? இல்ல என்னடா அது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே மாட்டி விட்டுட்டு அடி வாங்க வச்சிருமே. பேசாம விஷயத்த நானே சொல்லிடுவேன். டேய் நீ செய்தது தப்பு தாண்டா, ஆனா அதை நீ எப்படி சொல்றேங்கிறது அதோட பெரிய பைத்தியக்காரத்தனம்டா. இந்த பாரு, பொண்ணு வீட்லயே இந்த மேட்டர் யாருக்கும் தெரியாம சைலண்டா தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீ எப்படி சொல்லினா எல்லாருக்கும் தெரிஞ்சாதரா? அது இல்ல, நீ நல்ல எண்ணத்துல சொல்லாண்டா, ஆனா கேக்குறவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாதுல்ல. இத பாரு, இந்த மேட்டர் இதோட விட்டுரு, நாம மெட்ராஸ் போலாம். கால போக்கல எல்லாரும் மறந்துடுவாங்கடா. என்ன நான் சொல்றது, வாடா. அடப்பா ஏய்.
என்ன ஏற்கனவே அடிச்சிட்டீங்க, சும்மா சும்மா அடிக்க கூடாதாமா. பாருங்க சிஸ்டர், அங்க என்னடா வக்கல, போடா. இந்த பார் அட்ரஸ் குடுக்குறேன், பஸ் புடிச்ச மெட்ராஸ் வந்து அடிங்க அவன. டே 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 வாடா டே, போடா டே. வண்டியில எல்லாரும் ஏறியாச்சுனா வண்டி எடுத்து சொல்ல வேண்டியதானே. இல்லங்க, மெட்ராஸ்ல இருந்து வந்தவங்க அத்தனை பேரும் பஸ்ல ஏறிட்டாங்க, ஆனா ஒருத்த மட்டும் இன்னும் ஏறல. நாம செக் பண்றோம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் கையை காலை வாங்கிடணும். ஏய் வைத்தியக்கார திரும்ப பேசல, கல்யாணம் தான் அமைதியா நடந்து முடிஞ்சு போச்சுல, இந்த பிரச்சனையை நாமளே பறிச்சு கொடுத்த வேணாம். இப்படி ஒரு விஷயம் நடந்தது யாருக்கு தெரிய வேணாம். போய் அவங்க அவங்க வேலையை பாருங்க, போங்க போங்க. என்ன மாப்பிள தனியா நின்னுகிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல மாமா, சும்மா அது. என்னங்க? ஏய், உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி. என் மனசுல உறுத்திட்டு இருக்க விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்காம இந்த ஊருட்டு போறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ஆனந்த், நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தெரியாம நான் தான் லெட்டர் கொடுத்தேன். என்ன மன்னிச்சுட்டு சொல்றதுக்கு இது சாதாரண விஷயம் இல்ல. கஷ்டப்படுறாங்க தெரியுமா தான் பொண்ணோட வாழ்க்கை எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக ராத்திரி பகலாக யோசிச்சு நல்ல இடமா பார்த்து சீர்சனம் செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீ செஞ்ச இந்த காரியத்தினால நடக்கக்கூடாது ஏதாவது நடந்திருந்தா எத்தனை உயிர் போயிருக்கும் தெரியுமா? ஏன்னா நீ கொடுத்த லெட்டரோடைய விலை அப்படி. என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, மாப்பிள்ளைக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இதுல எது குறைஞ்சிருந்தாலும் இங்க நடந்தது கல்யாணமா இருந்திருக்காது. இனிமேலாவது இப்படி எல்லாம் செய்யாத. திருப்பதி எழுமலை யேசுநாதா, செருப்போல அடிப்பேன். டாக்டர் வருது, சைலண்டா எஸ்கேப் ஆகலாம். ஹாய் ராமலிங்கம். ஐயோ தங்கச்சி, பாத்துட்டியா? நீ யாருன்னே எங்களுக்கு தெரியாது, எங்களை விட்டுறம்மா. ஏன் பார்த்து ஓடுறீங்க? அம்மா தாயே, உங்க அப்பா இந்த ஏரியாவுக்கே தாதா, உங்க கூட பேசுறது மட்டும் அவன் பார்த்தான், கையக்கால வாங்கிடுவான். போயிருந்தேன். என்னடா இவன் வாசல்ல கூர்க்க மாதிரி நிக்கிறான்? ஏய் அண்ணன், என்ன கிளம்பலையா? அவ உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காடா. அவ்வளவுதான், பொம்பளைங்க ட்ரெஸ் பண்ணி என்னைக்கு வருது? நாங்க முன்னாடி போறோம்டா, நீ பின்னாடி வா. நாங்க வரோம், நீங்க போங்க.
ஹலோ ஹலோ ஹலோ, வாங்க வாங்க வந்துட்டாங்க, சாப்பிடலாம். ஆர்டர் பண்ண போறியா? ஆமா. பண்ணாது பாயா டீன் ஆர்டர் பண்றதுக்கு. இது ஒண்ணு முனியாண்டி விலாஸ் இல்ல, ஹை கிளாஸ் சைனீஸ் ரெஸ்டாரண்ட். இங்க ஆர்டர் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். சுத்தறது நிறுத்தா. டேய், நீங்க பாட்டு பார்ட்டி கூப்பிட்டீங்க, இவ்வளவு கூட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுடா. ஏண்டா ஒரேடியா வைக்கப்படுறா? என்னங்க நீங்க இதை பார்த்து எங்களை தப்பா இட போட்டுறாதீங்க. நாங்கெல்லாம் டீசென்ட் யூத் பீப்புள். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டாலே அவ எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி. ஆகலைன்னா எனக்கு லவர், உனக்கு சிஸ்டர். ஜஸ்ட் மிஸ், இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரலான்னு ஆசைப்பட்டோம், ஆனா அவசரத்துல முடியல. எதுக்குங்க அதெல்லாம்? உங்க கல்யாணத்துல நீங்க எங்களை எப்படி கவனிச்சீங்க? ஆமா ஆமா, நல்லா புரட்டி புரட்டி. இல்ல என்னடா ஹனிமூன்லாம்? இல்லடா, இன்னும் ஹவுஸ் முனைய முடியல. என்னடா சொல்ற? ஏதோ ஜாதகம் சரியில்லையா, ஃபர்ஸ்ட் டைம் தள்ளி வச்சிட்டாங்க. இந்த பெருசுங்களே இப்படிதான்ப்பா, அவங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், மத்தவங்களை தொடவே விட மாட்டாங்க. ஏண்டா ஹனிமூனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்ன சம்பந்தம்? என்னடா இது, புதிரா புனிதமானே தெரியல. பேசாம டாக்டர் மாத்ருபூத்துக்கிட்ட அனுப்பிச்சு விட்டுமா? ஏய் விடுறா அவனை பாவம். சார் ஆர்டர் அவர்கிட்ட கேளுங்க. ஏய் நீ தானே ட்ரெயின் கொடுக்குற, நீயா ஆர்டர் பண்ணா? இல்ல இல்ல, நீங்க தான் கெஸ்ட், நீங்க எதை ஆர்டர் பண்றீங்களோ அதை சாப்பிட போறோம். ஓகே. ஏப்பா லைட் ஆர்டர் பண்ணு, நான் பாடியை மெயின்டைன் பண்றேன். என்னங்கடா இது, பீடியை பார்த்து பாடிங்கிறான். டேய் அவன் ஃபீல் பண்ற விடுறா. டேய் சூப் சாப்பிடுங்கல்ல. த்ரீ கிளே சூப். ஓகே சார். சூப்னா என்ன? கோழி கஞ்சி. அப்புறம் சூப்புங்கிறாங்க? சூப்பி சூப்பி குடிக்கிறோம்லடா. ஒன் சில்லி ப்ரான், லாப்ஸ்டர் அண்ட் ஒன் டிராகன் ப்ரான்ஸ். ஓகே சார். என்னங்க, எனக்கு ப்ரான்ஸ் வேண்டாங்க, வேற ஏதாவது? என்னங்க பாட்டிக்கு வந்து வேணாலாம் சொல்றீங்க? இத பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, அட்லீஸ்ட் எங்களுக்காவது நீங்க டேஸ்ட் பண்ணி ஆகணும். அதான் டேபிள் மேனஸ். டேய் சொல்லுங்களா. ஆமாங்க, நீங்க ஹை கிளாஸ் ஃபேமிலி ஆச்சு, பீர் கீர்லாம் தாக்குவீங்கன்னு நினைச்சோம். இல்ல அந்த சாக்கில் நாமளும் ரெண்டு ரவுண்ட் விட்டுக்கலாம்னு பார்த்தாங்க, இப்படி கவுத்துறாங்களே. நான் வாழ்க்கையில யாரா சாப்பிட்டதே இல்ல, உங்க நம்பி வந்துட்டேன் பிளீஸ். ஆமாங்க பாவங்க. பாத்தீங்களா இப்பவே இப்படி அலையறான், சீக்கிரம் ஆர்டர் பண்ணிருங்க, இல்லாட்டி பக்கத்து டேபிள்ல போய் கைய வச்சா லேட் ஆகும். நேரா வாய வச்சிட போறான். சரி சாப்பிடுறேன். தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துறேன். பென்சில் அப்படியே எம் மேட்ரிக் சேர்த்துக்க, ஜட்டி மூணு பனியன் ரெண்டு. டேய் டோபி கணக்கு தானே எழுதுற? என்னுடைய காதலிக்காக கவிதையில லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். டேய் நீ லெட்டர் எழுதினாலே படிச்சு முடிக்க 1.5 வருஷம் ஆகும், இதுல கவிதை வரையா? டேய் அவ என்னதான் எழுதிருக்கான்னு கேப்பமே சொல்ற. நான் சென்னை மாநகராட்சி, உன் காதலால் என்னை எழில்மிகு சென்னையாக மாற்று. நான் கார்பரேஷன் லாரி, என்னை போயிங் விமானமாக மாற்று. எப்படி கவிதையாடா இது? மேயருக்கு அனுப்ப வேண்டிய மனு. காதல்னா அதுல ஒரு ஃபீலிங் இருக்க வேண்டாமடா. இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, எடுத்து பேசுறேன். ஐ அம் சாரி. நிலா, கரெக்ட் லொகேஷன். நிலா நிலா நீ ஓடி வா. சபாஷ், நிலாவல் நீ ஓடி வா. இவன் இன்னும் வளரவே இல்லடா. ஏன் கவிதையை கேளு. காதல் 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 ஒரு கலட்டி போட்ட செருப்பு. காதல் ஒரு கலட்டி போட்ட செருப்பு, சைஸ் சரியா இருந்தா யாரு வேணாலும் மாட்டிக்கலாம். ஏன்டா காதல் இப்படி கொச்சப்படுத்துறீங்க? அப்ப நீயாவது சொல்லு. நானா? காதலித்து பார், உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தோன்றும், இந்த உலகம் அர்த்தப்படும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வம் ஆவான், உன் பிம்பம் விழுந்தே கண்ணாடி உடையும்.
கேட்டா டிக்கெட் காட்டுறான். ஏய் அது நம்ம ஸ்டைல்டா. எப்படி டிக்கெட் வாங்க முடியாதுன்னு சொன்னீங்க, வாங்கிட்ட பாத்தியா? பாத்தியா, காலேஜ்ல சேர்மனா இருக்கிறது காலேஜுக்கு உதவுதோ இல்லையோ தியேட்டர் உதவுது. அது மட்டும் இல்லடா, எக்ஸ்ட்ரா ரெண்டு டிக்கெட் வேற வாங்கி வச்சிருக்கோம். பிளாக்ல வித்துட்டு ஈவினிங் பீர் அடிச்சிடலாம். ரெண்டு டிக்கெட் இருக்குல்ல, அழகா ரெண்டு பொண்ணுங்க நடுவில் உட்கார வைப்போம். என்ன பண்ணணும்? லைட் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் குச்சு குச்சு ஹோத்தாயே. அப்படின்னா ஏய் நடா, பேசிக் ரூல்ஸே புரியாம இருக்கிறான். இவனை டாக்டர் மாத்திரை புதுசு அனுப்பிச்சு தொலைச்சு போய் அழகான தேவதைங்களை பிடிங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ, படத்துக்கு போலாமா? கூட பேத்தி வந்திருக்குதா? பேத்தி எல்லாம் வரல. பேத்தி இல்லாத பாட்டிக்கெல்லாம் டிக்கெட் தரது. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க ஜோடியா வந்திருக்கோம், எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்குமா? அவங்களை மட்டும் உட்கார வச்சுக்கோம். ஃப்ரெண்டோட அம்மானா அம்மா வாங்க, அம்மாவோட சிஸ்டரோட பொண்ணு மாதிரி இருக்கு ஏதோ ஒரு பொண்ணுக்குங்க. அப்ப நீங்க எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? இப்படி திடீர்னு கேட்டா இது டாக்டர் உள்ள படம் பாத்துங்க. டாக்டரே தான் படம் பாத்துட்டு இருக்காரு. அவர் அப்படியே அங்க இருந்து போய் ஆஸ்பத்திரி கூட்டு போயிருவோம். எந்த ஹாஸ்பிட்டல்? தர்ம ஆஸ்பத்திரி. என்னடா இவ அரையும் குறையுமா வந்து உயிர் எடுக்கிறாள். அவ வேலையா தானே ஆனந்த். ஏய் ஆடா, ஹலோ, அடுத்து வந்தோம், டிக்கெட் கிடைக்கல. ஓ ஒன் செகண்ட்ரா. ஹாய் ஆனந்த். ஹாய் 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 வந்துட்டீங்க. ஹாய் ஒப்பிட்டலா? ஒண்ணு மாட்டலடா. சரி, அந்த டிக்கெட் இருக்குல்ல? இருக்குது, காசி தியேட்டர் பக்கத்துல ரெண்டு பொண்ணுங்க இருக்கு, விசிலிச்சா வருங்க. வேண்டாம், இவங்க வந்திருக்காங்க, அது கரெக்டா இருக்கும். குடு டிக்கெட்டை கொடுங்கடா. குடுறா டே, குடுறா. ஐயோ வாங்க, வச்சிருங்கடா, உள்ள இருக்கோம். அப்ப குச்சு குச்சு ஓத்தாயே. வெறும் தில்வானே துல்ஹனியா லே ஜாயிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க உட்கார்ந்திருக்கிறது சீரோவா? ஆமா, நாங்க டீரோ. நாங்க உங்களை மறைக்கிறோமா? இல்ல, மறைக்கிறாங்க. மூணே மூணு கேள்வி. என்ன? நீங்க தனியா வந்திருக்கீங்களா? இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்திருக்கோம். நீங்க மூடி டைப்புங்களா? இல்ல, ஜாலி டைப். அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஒரே தலைவலியா இருக்கு. என்ன ஸ்மெல் அடிக்கலையே? முதல்ல ஸ்வீட் எடுத்துக்க. என்ன விசேஷம்? கல்யாணமா? குழந்தை பிறந்திருக்கா? சுமாரா, மஞ்சள் நீராட்டு விழா. அப்படின்னா நாங்க தான் தாய்மாமன்கள்? அதெல்லாம் இல்ல, இன்னைக்கு பர்த்டே ஸ்வீட். அப்படியா? பர்த்டே மெமோரியல்ஸ் ஆஃப் தி டே. 36 முடிஞ்சு வயசு இன்னைக்கு 35 ஆரம்பிக்குதாக்கும். ஆமா, இவருக்கு 16 முடிஞ்சு 15 ஆரம்பிக்குதாக்கும். ஏ ஹலோ கார்த்தி. ஹாய், ஸ்வீட் எடுத்துக்க. இது என்ன விசேஷம்? இன்னைக்கு என் பர்த்டே. Many more returns of the day. Happy? Okay. லீலன். ஏய், உன் என்னாச்சு? ஏறி நடந்துக்கிற கொஞ்சம் disturb me. Purinjada? Sorry. Aathi, Aathi, you must have put stop. Hey, 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 hey,
இது ஆக்சிடென்ட் இல்ல, சாந்தினி தற்கொலை முயற்சி பண்ணிருக்கான். ஏன் பர்சல் ஃபெயில் ஆயிட்டடா? பிரின்சிபல் கூப்பிடுறா. பிரின்சிபல் தான் சொன்னார் யாரோ ஒரு பையன் கூட லவ் ஆன். யார் அவன்? காலேஜ் மூட சொல்லிடலாம், ஆனா நம்ம பொண்ணு படிப்பு கெட்டு போயிடும். அதனால அந்த பையன் யாருன்னு பார்த்து அவன் படிப்பை கட் பண்ணு. அவன் இனிமே காலேஜுக்கு வரக்கூடாது, நம்ம பொண்ணை பார்க்க கூடாது. ஏன் அவன் இனிமே இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது? இதெல்லாம் சாந்தினி தெரியவா? தெரியாம என்ன சொல்றீங்க? சொல்றது கேட்க முடியாது. என்ன பண்றது? நீ லவ் பண்ற பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி போயிருது, இல்லாட்டி கல்யாணம் ஆக போற பொண்ணா பார்த்து லவ் பண்ணுவ. டேய், அது தெரியாம பண்ணுது. திரும்பி திரும்பி அதை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா. டேய், காதலிச்ச ரெண்டு பேர் தற்கொலை பண்ணிக்கிறது சகஜம்டா. ஆனா தான் காதலிச்சவன் தனக்கு கிடைக்கலேன்றதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறாளே, அவதான்டா பொண்ணு. அது எல்லாருக்கும் கிடைக்காதரா. சாந்தினி இன்னைக்கு பழச்சிட்டா, ஆனா நீ கிடைக்கலன்ற வருத்தத்துல அவ என்னைக்கு வேணாலும் சாகலாம்டா. உன்னால ஒரு உயிர் போகணுமா? அத நீ யோசிச்சு பாத்துக்கோ. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணோட நீ வாழ்ந்துட முடியுமாடா? அதுக்கும் மனசாட்சி இடம் கொடுக்குமா? அப்படின்னா ஓகேப்பா. ஆனா கார்த்திக், அஸ் அ ஃப்ரெண்டா ஒண்ணு சொல்றேன், சாந்தினிக்கும் உனக்கும் நல்ல பொருத்தம்டா. அதுக்கு மேல உன் இஷ்டம்டா.
தன்னை துரத்திட்டு வந்தேன். I'm sorry. I'm sorry. I'm sorry. என்ன இது? ஏபிசிடி உங்க அப்பன் தாடி. என்னங்கடா கிளாஸுக்கு வரலையா? ஏய், யாரை பார்த்து கிளாஸ் கூப்பிடுற? அவமானப்படுத்துறீங்களா எங்களை? போடா போடா போய் படுறே. பெரிய பில் கேட்ஸ்ங்க இவனுங்க. என்ன நாமளீங்க? கார்த்திக்கை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமே? ஆம், நட்ட பெரிய சஸ்பெண்ட். இது வரைக்கும் நாங்களா போகாம இருந்தோம், இப்ப அவரே வரான்ட்டாரு, அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ண போறீங்க? ஆ, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போய் பிச்சை எடுக்கலாம்னு இருக்கோம். அத விடுமா, பிரின்சிபால சஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அப்புறம் ரொம்ப சோகமா இருந்தா பீர் அடிப்போம், கூடவே சேர்த்து ஒரு தம் அடிப்போம். அப்புறம் அப்படியே சாயந்தரம் ஏன் செகண்ட் ஷோ போலாம்னு இருக்கோம். வரீங்களா? வாங்களே. சில்த்துக்கு அழகுப்போம், ஆனா பியூன் கூப்பிட்டா போயிடும். அவளையில விடுறா. அட பாவி, அவங்க ரிட்டையர் ஆக போறவங்கடா. சரி ஓடுறா, அவனுக்கு மவுண்ட் ரோட்ல பந்த் அன்னைக்கு ஃப்ரீயா போய் பழக்கம். மொத்தம் 217 ரூபா 50 பைசா. நிஜமாவா? இந்த கணக்கு இதான் விடையா? இல்ல, இவன் எனக்கு தர வேண்டிய பாக்கி. எங்க கிளாஸ்க்கு போறியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஏ, ரவுடி குடும்பத்தோட சண்டை போட்டா சஸ்பெண்ட் பண்ணாம சாப்பாடு போடுவாங்க. காலேஜ் போயிருந்தேன், என்ன சஸ்பெண்ட் பண்ணதா சொன்னாங்க. காரணம் கேட்டா உங்க பேரை சொன்னாங்க. உன் பொண்ணை எப்படி சுத்தும் போது அது பெரிய விஷயம் நினைக்கல, ஆனா எனக்காக அவ சூசைட் அட்டம் பண்ண தெரிஞ்சதும் அவளை சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ சொல்றேன், உங்க பொண்ணை நான் லவ் பண்றேன். யார் தடுத்தாலும், ஏன் நீங்களே தடுத்தாலும் ஒண்ணு செய்ய முடியாது. சாந்தினி, I love you. என்னடா வீட்டுக்குள்ள வந்து காட்ட பண்ற? இது வீடு, திரும்பி அடிச்சா நல்லா இருக்காது. வட்டுமா? ஆமா வட்டுமா. நான் அன்னைக்கே சொன்னேன், சாந்தினியை காலேஜுக்கு அனுப்ப வேண்டாம். கேட்டீங்களா? சிட்டில நம்ம பேர சொன்னாலும் அலறுவானுங்க. இன்னைக்கு எவனோ ஒருத்தன் கண்டுபிடி பேசிட்டு போறான். நமக்கெல்லாம் எதுக்கு இந்த படிப்பு? படிச்சுட்டு அந்த தொழிலுக்கு வந்தோம், கை நிறைய சம்பாதிக்கல. ஏய், எவனோ ஒருத்த கத்திட்டு போனா நீ டென்ஷனாரு. நம்ம போனா சொல்லிச்சு என்னமா சாந்தினி? அப்ப நான் அவர்தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், அதுல என்ன தப்பு? மடி, இந்த தப்பு நியாயம் எனக்கு தெரியாதுமா, எனக்கு பிடிக்கலையா, தப்புதான். Daddy, I like him. I love him. I love him. பாத்தியடா, எவ்வளவு அழகா இங்கிலீஷ்ல பேசுறா. இது தான காலேஜ் அம்ச்சா? என்னடி பொண்ணு இங்கிலீஷ்ல பேசுறத பார்த்தா பெருமையா இருக்கா? இதே வேற எவ்வளவு பேசுந்தானா, பேசறதுக்கு நாக்கு இருந்திருக்காது. என்ன பண்றது, நம்ம பண்ணாச்சே. சாந்தினி, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றி வச்சோம் அப்பா, இதுக்கே மாட்டேங்கிறான். யோசிச்சு பாரு, இந்த பையன் சிஎம்ஓட பையனாவோ இல்ல மினிஸ்டரோட பையனாவோ இருந்தா வச்சுக்கோயே, நீ சந்தோஷமா இருப்ப, எனக்கும் அரசு செல்வாக்கு ஆயிரும். அதான் நடக்கும். அவனை மறந்துடுமா. என்னடா உனக்கு போன் வந்திருக்கு? என்ன
அதனால உங்க வாழ்க்கை எப்படி? நான் எனக்கு தப்பு பண்ண என் கல்யாணத்துக்கு வந்து எனக்கே லவ் லெட்டர் கொடுத்து என் வாழ்க்கையை பாழாக்கிட்டிய. இது தப்பா தெரியல உனக்கு? கல்யாணத்துக்கு வந்தா எல்லாரும் வாழ்த்துட்டு தான் போவாங்க, ஆனா நீ கெடுத்துட்டு போயிட்டிய. நீ விளையாடுறதுக்கு என் வாழ்க்கை தானே கிடைச்சது. நான் செஞ்சது தப்புதான், ஆனா நான் வேணும் சொல்லியே நல்லா நல்லா அடிக்க மன்னிப்பு கேட்டேனே. மன்னிப்பு கேட்டுட்டு நீ நல்லவன் ஆயிட்ட, ஆனா நான் கலங்க பண்ணுவலாயிட்ட. உன்னால எனக்கு என்னென்ன நடந்தது தெரியுமா? என்னங்க தயக்கம் நான் உங்க வைஃப் தானே இப்பதானே நீங்க வைஃப் இதுக்கு முன்னால லக்ஷ்மி யாரா லவ் பண்ணிருக்கியா என்னங்க சொல்றீங்க லக்ஷ்மி கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஃபீல் பண்ண அவசரப்பட்டு இந்த கல்யாணத்தை ஒத்துட்டோமேன்னு நினைச்சியா என்னைக்கே நான் உங்களை என் புருஷனாக ஏத்துக்கிட்டு நான் எப்படிங்க இன்னொருத்தர் நினைப்பேன் அப்படி நினைக்கிறது நான் உங்களுக்கு செய்யற துரோகம் ஆயிடாதா? ஏய், என்ன இவ்வளவு சீரியஸ் ஆயிட்ட? நான் ஏதோ சும்மா தமாஷுக்கு சொன்னேன். டின்னர்ல நீங்க எல்லாம் கம்பல் பண்ணதுனால நான் அன்னைக்கு பிரான்ஸ் சாப்பிட்டேன், ஆனா அதையும் மனசுல வச்சுக்கிட்டு பேரட் கிட்ட ஒரு சில்லி பிரான்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காரு. லக்ஷ்மி, ஐயோ எனக்கு பிரான்ஸே பிடிக்காது
நீயும் எனக்கு வேண்டாங்க. ஏ டோன்ட் மேக் எ ஃபஸ் மா. ப்ளீஸ். வேண்டனா விட்டுடுங்க. சாப்பிடு. ஆனந்த் லட்சுமி தான் வேண்டான்னு சொல்றல்ல விட்டுறேன்பா. இல்லம்மா பார்ட்டில கார்த்திக் சாப்பிட சொன்னது சாப்பிட்டால இப்ப நான் சொன்ன சாப்பிட மாட்டேன். இல்ல டேபிள் மேனேஜர் சொன்னாங்க அதனாலதான் சாப்பிட்டேன். இன்னைக்கு அவன் சாப்பிட சொன்னா சாப்பிட்ட, நாளைக்கு அவன் கூப்பிட்டான் போயிடுவேன். மாமா இவர் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு, நீங்களாவது சொல்லுங்களேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற, இங்க வா லக்ஷ்மி. அவன் சொன்னா சாப்பிடுற, இவன் சொன்னா சாப்பிட மாட்டேங்கிற, அதுதான் பிரச்சனை. சந்தேகம் வர்ற மாதிரி ஏமா நடந்துக்கிறேன். ஒண்ணு சாப்பிட்டு இல்ல சொல்லிடு. உனக்கும் அவனுக்கும் எத்தனை வருஷம் பழக்கம். நீங்க யாருக்காகவோ எடுத்து வச்சிருந்த ரெண்டு டிக்கெட் எங்களுக்கு கொடுத்தீங்களே, அன்னைக்கு தியேட்டருக்கு வெளியில என்ன நடந்தது தெரியுமா? என்னங்க ஆச்சு? கார்த்திக் கிட்ட நிறைய டிக்கெட் அவங்க சொல்லிட்டியா? என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, உன்னை மட்டும் தனியா அனுப்பிச்சிருப்பேன். ரெண்டு பேரும் ஜாலியா உட்காந்து படம் பாத்துருக்கலாம். இப்ப மட்டும் என்ன, நீ போய் அவனோட சேர்ந்து படம் பாத்துருவா, நான் தனியா போறேன். என்னடி நடிக்கிறியா? சாப்பிடு சொல்றேன், இதெல்லாம் சின்ன மேட்டர். இந்த சாப்பிடு, இத பாரு. ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு பொண்ணு ரூம்குள்ள வந்த உடனே முதல்ல அவளை கட்டி பிடிக்கணும். என்ன சத்தம் இருக்கான்னு ஒரு பேச்சு கேட்டேன், ரூமுக்கே வந்துட்டு போறான்பா.
இனி ஃபர்ஸ்ட் நைட் எனக்கா காத்துக்கப்பா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாரோ ஒருத்தனை துரத்திட்டு வந்தாரா, தெரியாம உள்ள வந்துட்டாரு. நாங்க இருக்கிற வரைக்கும் யாரும் வரல. நான் கிழவு பண்ணவனே அவன்டாப்பா. டேய், அவனுக்கு சிக்னலே நம்ம வீட்ல இருந்தாண்டா போகுது. மாமா என்னென்னமோ பேசாதீங்க, எனக்கு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. எங்க அப்பாவே பேசுறியா? என்ன பண்றப்பா? பேசட்டும் விடுற. அம்மா லட்சுமி, அர்த்த ராத்திரில உன் ரூம்குள்ள ஒருத்த வருவான், ஆனா அவனுக்கு உனக்கும் தொடர்பு இல்லை. நீ சொல்லுவ, அதை நாங்க நம்பணும் இல்லையா? டேய், இனிமே இவளுக்கு நீ புருஷனா இருக்காத, வாட்ச்மேனா இருக்கிறப்பா. அப்பதான் நம்மள நல்லவங்கன்னு சொல்லுவா. அவமானம் தாங்க முடியலன்னா தற்கொலை பண்ணிக்கோ. உன்னை பெத்த பாவத்துக்கு நானும் எதையாவது சாப்பிட்டுட்டு செத்து போறேன். இந்த குடும்பமே ஓடுகாலி மருமகளால் அழிஞ்சு போச்சுன்னு பேப்பர்ல வரட்டும். அப்பா போட, வாடி வாடினா. ஆனந்தா, அவனா இப்படி? அவர் என் மேல எந்த பழிய சுமத்திருந்தாலும் சொன்னது தப்புன்னு வாழ்ந்து காட்டி நிரூபிச்சிருப்பேன். ஆனா இந்த பழிக்கு செத்துதான் நிரூபிக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டேன். தப்புங்க, நீங்க இது மாதிரி பண்ணீங்கன்னா அப்புறம் சொன்னது உண்மையாயிடும். பாருங்க, உங்க வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தானே காரணம். இதுக்கு நான் தான் முடிவு பண்ணணும். நீங்களும் ஆனந்த ஹாப்பியா இருக்கணும். அதுக்கு நான் பொறுப்பு. பிளீஸ் என் கூட வாங்க. ஆனந்த், உங்ககிட்ட தனியா பேசணும். ஆனந்த், நம்ம ரெண்டு பேரும் நல்லா பழகையும். என்னை பத்தி இன்னும் நீ புரிஞ்சுக்கலனா? ஏ, அவங்க உன் பொண்டாட்டின் தெரிஞ்சு நான் லவ் லெட்டர் கொடுத்திருந்தா அது துரோகம். அதை நீ மறக்க வேண்டாம், மன்னிக்க வேண்டாம். ஆனா யாருன்னு தெரியாம நான் செஞ்ச தப்புக்கு நான் தான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டனே. ஆனா இன்னைக்கு நீ அதை மனசுல வச்சுக்கிட்டு போறேன். ஊருக்கு வெளியில சாவப்படுற ஒன்னாவும் காப்பாத்தினா
நான் சாவ போறேன், என்ன காப்பாத்த வர மாட்டேங்கிறான். அவன் உனக்கு மட்டும் தாண்டி வருவான், எனக்காக இங்க வர போறான். நான் சாவறேன். ஐயோ என்ன நம்புங்க, உனக்கும் கார்த்திக்கும் தொடர்பு இருக்குல்ல, அதனால தானே கால விழுற. சாந்தினி, கார்த்திக் வந்துட்டாரு. கார்த்திக், நடந்தாலும் கடலெல்லாம் காய்ந்தாலும் முத்தம் காயாது.
நம் காதல் அரங்கேறட்டும். I'm sorry, Vangadesh. Urgent, I'm going to go to the house. Okay.
நான் போறேன் லட்சுமி. லட்சுமி, உன் கல்யாண போட்டோ பார்க்கவே இல்ல. ஆல்பம் இருந்தா கொண்டு வாயேன். என்னடா ஜம்புலிங்கம்,
இவர் இவ்ளோ தத்தியா இருப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கல. நீங்க தான் எனக்கு பொருத்தமா இருப்பீங்க, அதனால நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம். சாதாரண துண்டு இல்ல, இத நீங்க தலையில கட்டிங்கன்னு வச்சுங்க, ஊர்ல இருக்கிற பயிலுக்கு துண்டெல்லாம் இடுப்புக்கு வந்துடும். கெட்ட புருஷனை தள்ளி விட்டு ஓடுற
பார்க்க வரான். உன் மூஞ்சி ஆசிட் ஊத்தி சந்தினி அவங்க பிரச்சனையே வேற
ப்ளீஸ், அவள் தப்பு பேசாத. என்ன, ரெண்டு புருஷன் வேணுங்கிறாளா? படிக்க போன மாதிரி பேச நீண்டி, நீ ஒரு பொண்ணு தானே, நீ ஒரு பொண்ணு மனசு புரிஞ்சு தெரியாது, அவங்க பிரச்சனை தெரியுமா இருக்கு. என்ன பேச்சு பேச, அவங்க இங்க இருக்கிறதுனால என்னைய அவங்கள சம்மந்த பத்தி பேசுறியே, இதான் நீ மனசு புரிஞ்சு லட்சுமா, இதான் சும்மா கார்த்திக். ஓகே ஓகே, உன்ன மாதிரி பொண்ண லவ் பண்ண நினைக்கும் போது வெக்கமா இருக்கடி. இத பாரு, இது என் வீடு, அவங்க என் கெஸ்ட், அவங்க இங்கதான் தங்குவாங்க. உனக்கு கேட்க எந்த ரைட்ஸ் இல்லடு, படி. என்னை ஏமாத்திட்ட, நான் சும்மா விட மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. என்னடா இப்படி டென்ஷன் ஆவற, சாந்தினி மனசை யாரோ நல்ல குழப்பி விட்டுருக்காங்க, அதை நாம தானே தெளிவுபடுத்தணும். அவட்டு வந்தா ஏதோதான் பேச போற, என்னடா பண்ண சொல்ற? ஆனா அதுக்காக எல்லாமே என்னாலதான், நான் போற இடம் அமைதியா இருக்காது, அதான் என்னோட ராசி. எதுக்கு பிரச்சனை, எங்கேயாவது போயிடுறேன். இங்க பாருங்க, நீங்க இங்க போறதுனால எந்த பிரச்சனையும் தெரியாது. எப்போ சந்தேகம் வந்துருச்சோ அப்புறம் எல்லாமே தப்பாதான் தெரியும். இவ வேற ஆனந்த மாதிரி மாறிட்டா. சரி அதை விடுற, ஆனந்த் கிட்ட இருந்து இவங்களை கொண்டாந்து இங்க வச்சிருக்கோமே, இது இன்னும் எவ்வளவு நாளைக்குடா? சீக்கிரமா ஒரு முடிவெடுக்கணடா. இன்னைக்கு சாந்தனிக்கு வந்த இந்த சந்தேகம் நாளைக்கு வேற யாருக்கும் வந்துடக்கூடாது. பேசாம என்ன விட்டுருங்க, நான் எங்கேயாவது போய் செத்து போயிடுறேன். சாகிறதா இது முடியும்னா நான் உங்களை அடிக்க சாக விட்டுருப்பேனே. நீங்க இங்க இருந்ததான பிரச்சனை, வாங்க உங்க ஊர் போலாம். வேண்டாங்க, என் வாழ்க்கை பாழானது என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சா அவங்க மனசு தாங்காது. இந்த மாதிரி நேரத்துல உங்க வீடோட பாதுகாப்பா நடுவு வேற எதுவும் இல்ல, வாங்க உங்க வீட்டுல கொண்டு போயிடுறேன். அவன் சொல்றதாங்க சரி, யோசிக்காதீங்க ப்ளீஸ். கார்த்திக் சொல்றதாங்க கரெக்ட், நீங்க உங்க வீட்டுக்கு போறதான் நல்லது. லட்சுமி, லட்சுமி, என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? சம்பந்தி சௌக்கியமா இருக்கீங்களா? எங்க வந்துற, எப்படிமா இருக்கீங்க? லட்சுமி எங்க கோயிலுக்கு போயிருக்கலாம்? இல்ல மாமா. ஒருத்தனோட ஓடி போயிட்ட. உண்மைதான், ஓடி போயிட்ட. என்னத்தை சொல்ல முடியும், ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இவங்க கூட சுத்திட்டு இருந்தா, இன்னைக்கு உங்க பொண்டாட்டிய எடுத்துட்டு ஓடிட்டான். அவன் உங்களுக்கு கூட தெரியும், கல்யாணத்தன்னைக்கு உங்க பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தானே அவன் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டின்னு தெரியாம லவ் லெட்டர் கொடுத்தான், அது கூட பரவாயில்ல மாமா. ஆனா இன்னைக்கு என் பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு முன்னாடி குடும்ப கௌரவம் பாதிக்க கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டேன். அவ என்ன சம்மதி, ஒரே வீட்டுல ரெண்டு புருஷன் வேணுங்கற? சம்மதி, என் பொண்ணு அப்படி எல்லாம் வளர்க்கல மாமா. என் ஃப்ரெண்ட் அப்படி வளர்ந்துட்டானே, அவன் எந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டாலும் அவன் அடங்கி ஏத்திடுவான். ஆனா அவன் என் பொண்டாட்டி மேல ஆசைப்படுவான்னு சத்தியமா மாமா என் கனவுல கூட நினைச்சு பாக்கல. இவளையும் பாருங்க, அவன் ஆசை கிடைக்க போயிட்டான் மாமா. இப்போ லட்சுமி திரும்பி வரானா, நான் மனசு அறையத்துக்கு தயார். ஆனா அவன் எங்க வரப்போறான்? உங்க பொண்ணு பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா?
அவளுக்கு சோத்துல விஷம் வச்சு கொண்டு வந்த கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். அவ யார் சொல்றது கேக்குற நிலைமையில இல்ல, அதானே சொல்ல வர நீ. சீதையை செராட்சி எடுத்தது மாதிரி இருக்கா, வீட்டுக்கு வந்த உடனே மகாலட்சுமியா கன்வெர்ட் பண்ணிடலாம் நீ தானே சொன்ன. நல்ல வேலை ஒரு பொண்ண பெத்ததுனால என் குடும்பம் மட்டும் நாசமா போச்சு, நாலு பொண்ணு பெத்திருந்தீங்க எத்தனை குடும்பம் நாசமா இருக்கு. சம்மந்தி, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டு எனக்கு பழக்கம் இல்ல. ஊர்ல எத்தனையோ குடும்பத்தினுடைய மான மரியாதை பிரச்சனையெல்லாம் என் வார்த்தையால தீர்த்து வச்சிருக்கேன். ஆனா இந்த பிரச்சனைக்கு எனக்கு வழி தெரியல. இப்படி ஒரு பொண்ணை பெத்ததுக்காக உங்க முன்னாடி வெக்கப்பட்டு தலை குறிஞ்சு நிக்கிறேன். எப்ப அவ இன்னொருத்தனோட ஓடி போயிட்டான்னு சொன்னீங்களோ அப்பவே அவளை தலைமுழுகிட்ட. எங்களால உங்க குடும்ப கௌரவம் பாதிச்சிச்சு, அதுக்காக உங்க எல்லாருக்கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்கேயாவது அவளை பார்த்தா எனக்கு செய்தி சொல்லி அனுப்புங்க. அவளை பெத்த பாவத்துக்கு என் கையாலே அவளை வெட்டி சாச்சிடுறேன். என்ன சொல்ற லட்சுமி? அப்பா வந்துட்டோம் பேசிக்கலாம். அங்கேயே நான் ஆக்க புரிஞ்சுட்டு செத்து இருக்கணும். இருந்த வீட்டுக்கு போனவ ஒரு பிள்ளைய சுமந்துகிட்டு தான் பிறந்த வீட்டுக்கு வருவான்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ ஆசைப்பட்டவனை கூட்டிட்டு ஓடு காலங்கிற பேரோட வீடு வந்து சேர்ந்திருக்கே. உன்னை பச்சை பிள்ளையா நினைச்சு பாசம் காட்டி வளர்த்தன, அதுக்கு நீ காட்டுற நந்தியாது. ஐயா, லட்சுமி பத்தி தப்பா பேசாதீங்க. உங்க பொண்ணு பட்ட கஷ்டம் எல்லாம் தெரியும். உயிருக்குயிரா பழகின நண்பனுக்கே துரோகம் பண்ண நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறது கொலை செய்யறவன பாவம்டா. அவளுக்குதான் புத்தி கேட்டு போச்சு, உனக்கு எங்க போச்சு புத்தி? அன்னைக்கு கல்யாண வீட்டுல யாருன்னே தெரியாம லெட்டர் கொடுத்துட்டேன்னு என்கிட்ட வந்து மன்னிப்பு கட்டி என்னைய முட்டாளாக்குனவன சரி. கண்டபடி பேசாதீங்க. மனுஷன் நம்பிக்கை வேணும். முதல்ல ஒரு மனுஷன் இருக்கு பாருங்க, அப்புறம் லட்சுமி காப்பாவா பேசுங்க. சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். இந்த சந்தேகம் தானே லட்சுமியோட வாழ்க்கைய நாசம் ஆகிடுச்சு. அங்கதான் புருஷக்கார சந்தேகப்பட்டு சிதாவத பண்ணிட்டு இருக்கானா? அப்பா நீங்களும் சந்தேகப்படுறீங்களே, இதான் உங்க பொண்ணோட மனசை புரிஞ்சுட்ட லட்சணமா? இத பாருங்க, வயசுல சின்னவனா இருந்தாலும் நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. வாழ்க்கையில நம்பிக்கை வேணும். பெத்தவங்க குழந்தைகளை நம்பணும், புருஷ பொண்டாடி நம்பணும், ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் நம்பணும். எனக்கும் மனசாட்சி இருக்குங்க. என் ஃப்ரெண்டுக்கு துரோகப்படுற அளவுக்கு எவனும் மிருகம் இல்லைங்க. சரி, எல்லாரும் சொல்றபடி எனக்கும் லட்சுமிக்கும் தொடர்பு இருந்தா நான் ஏன் அவங்க கூட்டிட்டு இங்க வரணும்? வேற எங்க போயிருப்போம்ல? அங்க இருந்தாங்கன்னா சாவடி சொன்னா இங்க கூட்டிட்டு வந்தேன். இல்ல, இங்க நீங்க வாழ விட மாட்டீங்க. நீ ஆயிரம் சொல்லு, அவ புருஷனை விட்டுட்டு உன்னோட வந்தது தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு என்னைக்கோ செத்துட்டான். Thank you.
கேளுங்க, நான் சொல்றது கேளுங்க. அம்மா லட்சுமி, அம்மா லட்சுமி, நம்ம ஐயாவை பத்தி உனக்கு தெரியாதாம்மா? உன் மாமனார் வீட்டுல உன்னை பத்தி தப்பா சொன்னதுனால அவர் ஏதோ கோபத்துல பேசிட்டாரு. நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. ஐயா கோபம் தனியற வரைக்கும் நீ என் வீட்டுல வந்து இருமா. தம்பி நீங்களும் தான் தம்பி. ஆமா பெரியப்பா, நான் மெட்ராஸ்க்கு போயிருந்தப்ப லட்சுமி வீட்டுக்கு போயிருந்தேன். போன இடத்துல அண்ணன் கூட பார்க்காம என்னையும் லட்சுமி என்னச்சு அசிங்கமா பேசிட்டான். இது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு லட்சுமி என்கிட்ட சத்தியம் வாங்கினதுனாலதான் இது நாள் வரைக்கும் சொல்லாம இருந்தேன். இப்ப மனசு கேட்காம அதை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். லட்சுமி அங்க சந்தோஷமா வாழல. தம்பி, யாருக்கும் எந்த கெடுதி நினைக்காத எங்க ஐயாவுடைய பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயி போச்சுயா. அவங்க முகத்துல மறுபடியும் சந்தோஷத்தை பார்க்கணும் ஐயா. ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. இதுல நானாங்க பண்ண முடியும். லட்சுமிக்கு நடந்த கொடுமையில இருந்து நான் உங்களை காப்பாத்திட்டேன். இனிமே அவங்க சேர்ந்து வாழறதும் பிரிஞ்சு போறதும் அவங்க முடிவுல தான் இருக்கு.
நண்பர்களா வாழ்வோம்.
ஒரு நல்ல நண்பனா இருப்பேன். நீ உங்க இஷ்டப்படி உங்க வாழ்க்கை அமைச்சிக்கலாம். இனிமே மற்றவங்காக நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நாம நம்ம மனசாட்சிப்படி வாழ்வோம். என்ன ஒரு நல்ல நண்பனை நினைச்சீங்கன்னா என் கூட வாங்க. வரைந்ததே ஓர் இதயம், எழுத்தினால் தலையெழுத்து மாற்றியே விதி எழுதும். ஒரு மேகம் தூது அனுப்ப, அதை இடையை அங்கு இறக்க, இது திட்டம் போட்டு செய்த செயலில்.